எல்லாம் நடக்குது. நான் வந்து பாத்திரம் தேய்க்கிறது, இனிமே பெருக்கி துடைக்கிறது, எல்லா வேலையும் சேர்த்து வந்து நான் செய்யணும். அந்த இப்ப ஹவுஸ் ஹெல்பர் வந்து போயிட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல, எனக்கு டக்குன்னு வந்து கண் திருஷ்டி வந்து படும் அப்படின்னு. எனக்கு ஒண்ணு கிளாஸ் அழகா ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்லோட் பண்ணல ஆகல யூடியூப்ல. நான் வந்து ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் வந்து ரிலீஸ் பண்ணேன். நான் வேற அப்லோட்ல போட்டுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு நான் வந்து வீட்லயும் இல்ல, நான் அப்ப வந்து வெளியில இருந்ததுனால நான் வந்து பாக்கல என்ன நடந்தது அப்படின்னு. அதுக்கப்புறமா கமெண்ட் ஒருத்தங்க போட்டாங்க, பாதி வீடியோ தான் இருக்கு அப்படின்னு. ஃபுல்லா வந்து நான் கிஃப்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணல, அதனால பாதி வீடியோ தான் இருக்கு அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மிச்ச பாதியை வந்து நான் ரிலீஸ் பண்றேன். சாய்னர் என்னோட, நான் சொன்னேன் இல்லையா, நிறையா கசின்ஸ் எல்லாம் வருவாங்க போவாங்க சம்மர்ல அப்படின்னு. அதனாலதான் வீட்டெல்லாம் வந்து நீட் பண்ணி வந்து வச்சிருக்கோம். எஸ் சாயன் வந்து அவனோட கசினோட வந்து விளையாடிட்டு இருக்கான். என்னோட கசின் என்ன பண்ணாங்க, குழந்தைய வந்து விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஸோ வரும்போது வந்து கூட்டிட்டு போவாங்க. இதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்து கண்டினியூ வந்து பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. மானம் வந்து மூடுது திறக்குது. ஓகேவா, நீங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து என்னோட குக்கிங் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹவுஸ் ஹெல்பர் வேற வரல, வரமாட்டேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் நடக்குது. நான் வந்து பாத்திரம் தேய்க்கிறது, இனிமே பெருக்கி துடைக்கிறது, எல்லா வேலையும் சேர்த்து வந்து நான் செய்யணும். நான் சொன்னேன்ல, எனக்கு டக்குன்னு வந்து கண் திருஷ்டி வந்து படும் அப்படின்னு. எனக்கு ஒண்ணு உன்கிட்ட இருக்குல்ல, என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னாலே போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சதுக்காது. அந்த இப்ப ஹவுஸ் ஹெல்பர் வந்து போயிட்டாங்க. அதனால இட்ஸ் ஹேப்பனிங், லைக் அடுத்தவங்க வந்து ஐயோ உங்ககிட்ட இருக்கா என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொன்னாலே அது வந்து என்கிட்ட இல்லாம போயிடுது. இது நான் வந்து இந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப வருஷமா பார்த்துட்டு வரேன். அதனாலதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி சொல்லாதீங்க, அதனாலதான் எங்க அப்பாவை நான் லாகில காட்டுறதுக்கே பயப்படுறேன் அப்படின்னு. அண்ட் ஜஸ்ட் ஹேப்பன். ஓகே, எனிவேஸ் நீங்க வந்து பாருங்க. அப்புறம் யாரோ ஒண்ணு சொன்னாங்க, எல்லா யூடியூபரும் வந்து சும்மா அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயுமே பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம சாமி அமேசான் பிளிப்கார்ட்ல எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணல, ஒருத்தங்க வீட்டுல வச்சு கொடுத்தாங்கன்னு தான் சொன்னேன். ஃபுல் விலாக பாக்குறதுக்கு முன்னாடி வெறும் இது அது என்னது இமேஜ் இல்ல, இந்த தம்னையில பார்த்தே வந்து சில பேர் கமெண்ட் வந்து எழுதிடுறாங்க. ஃபுல் விலாக பாக்குறது இல்ல, நான் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணலைங்க. நான் ரொம்ப சாதாரணமான ஆளு, பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணல, நான் வந்து வச்சு கொடுத்தாங்கன்னு தான் சொன்னேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க. ஓகேவா, கண் திருஷ்டி இல்லாம பார்த்து நீங்களும் ஹாப்பியா இருங்க, என்னையும் ஹாப்பியா இருக்க விடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வந்து காலம்பரை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இவங்களை எல்லாரையும் கோவிலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். கோவிலுக்கு போயிட்டு நாங்க வந்தோம். வந்துட்டு சமைச்சேன். இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு நான் வந்து சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ணேன். சேப்பக்கிழங்கு ரோஸ்ட், அது வந்து குட்டீஸ்க்கு வந்து பிடிக்கும் இல்லையா, அதனால இவங்களுக்காக நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா மோர் குழம்பு, அதுக்கப்புறம் களத்துக்கு வந்து பருப்பு அண்ட் பாவக்காய் வந்து பண்ணியிருந்தேன் அப்பாக்கும் எனக்காகவும். நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து பாவக்காய் பொரியல் வந்து செஞ்சு சாப்பிடுவோம், எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது உடம்புக்கும் வந்து நல்லது, சுகருக்கும் ரொம்ப நல்லது. ஸோ வி யூஸ் டு மேக். அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டுட்டு இல்லை, அப்புறம் இந்த பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, நான் வந்து எடிட்டிங் செய்யறதுக்கு வந்து உட்காந்தேன். ஸோ இதுதாங்க. ஸோ சம்மரில் வந்து நிறையா மக்களை வந்து நம்மளோட வ்ளாக்ஸில் வந்து இனிமேல் பார்ப்பேங்க. ரெண்டு மாதம் வந்து நிறைய பேர் வருவாங்க போவாங்க, எல்லாமே எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட்டுட்டு இந்த பசங்களை வந்து கவனிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த பழைய வ்ளாகோட கண்டினியூஷன், இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் இல்லையா வ்ளாகு, எனக்கு வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோட கசின் வீட்டில் வந்து வச்சு கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து பாருங்க. அதுக்கப்புறமா நான் சமைச்சிருந்தேன், அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன். பார்டர் இல்லை, தலைப்பு வந்து இந்த பக்கம் இருக்கு. இதில் வந்து ஆக்சுவலி இதுலயே பிளவுஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
பிளவுஸ் இதுலயே வந்து இருக்கும். ஆனா தனியாவும் வந்து இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க அதே கலர்ல. அழகா இருக்குல்ல, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. சீக்கிரமா மாத்திச்சு காட்டுறேன். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் வந்து ரெண்டு மூணு ஃபேமிலி வரத்துக்கு இருக்காங்க, தனித்தனியா வருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் வாங்க போகணும். என்னோட கசின்ஸ் எல்லாரும் வந்து யாராவது நான் எனக்கு வந்து ஏதாவது செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லெவலுக்கு இல்லாட்டினாலும் என்னோட லெவலுக்கு இல்லை, நான் திருப்பி வந்து செஞ்சிடுவேன். அப்போ வந்து என்னன்னா இட்ஸ் லைக் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் லவ்ங்க, அவ்வளோதான். நம்ம வந்து ரொம்ப ஹைஃபையா செய்யணும் அப்படின்னு இல்லை, நம்ம லெவல்ல நம்ம என்ன பண்ண முடியுமோ அது வந்து நான் திருப்பி வந்து செஞ்சிடணும், இல்லாட்டா எனக்கு தூக்கம் வராது. அதுக்கப்புறமா இந்த ரொம்ப அழகான இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல கிளாஸ் வந்து இருக்கு. இந்த பூஜைக்கெல்லாம் வைப்பாங்கல்ல, நாங்க வந்து வைப்போம் தனி தனியா மூணு நாலு இடத்துல வந்து தண்ணி வைக்கிறேன் பாருங்க. ரொம்ப அழகான கிளாஸ், அழகா இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ப்ளூல பிங்க், அகெயின் பிங்க். இது வந்து நான் எங்க அம்மாக்காக எடுத்து வைப்பேன், ஏன்னா எங்க அம்மாக்கு டெய்லி வந்து தண்ணி வைப்பேன். அப்போ வந்து வீட்டில் ஏதாவது பாயசம் சுஜ்ஜி பஜ்ஜி பண்ணிட்டு அதையும் வந்து வைப்பேன். அம்மாவுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து வைக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கு. சாய் கேஷுக்கு தனியாக வைப்பேன், பாபாக்கு, அதுக்கப்புறம் மற்ற சாமிக்கு. ஒரு பெரிய கிளம்புற ஒரு நிறைய விஷயங்கள் வந்து செய்வேன் அதில் இது வந்து. அதுக்கப்புறம் சாய்க்கு வந்து ட்ரெஸ்ஸாக இல்லை கிஃப்டாக வந்து கொடுத்துருந்தாங்க சாய் குட்டிக்கு. நான் அவங்க அவனோட சைஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னோட ரூம்ல உன்னோட ஸ்டடி ரூம்ல வந்து நீ வச்சுக்கோடா, இத போட்டோ ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அழகா இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அன்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அவங்களுக்காக நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். லைக் நமக்காகவும் இருக்காங்க, ஒருத்தங்க செய்யறதுக்கு இருக்காங்க அப்படின்னு வந்து. அதுதானே ரிலேட்டிவ்ஸ்னாலே அப்படித்தானே. ஸோ அதுதான் நான் வந்து இந்த வீக்கில் வந்து ஷாப்பிங் வந்து போவேன். சண்டே மண்டேல வந்து ஷாப்பிங் போவேன். இப்போ உங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ட்ரேவும் வந்து கொடுத்துருந்தாங்க, இது ரொம்ப அழகா இருக்கு. ஐ திங்க் குங்கும சிம்பிள்னு நினைக்கிறேன். குங்குமம் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த மயிலாப்பூர் பக்கம்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகழகாக கிஃப்ட் ஐட்டம் வந்து கிடைக்கும். முக்கியமாக இந்த நவராத்திரி டயத்தில் வந்து இந்த மாதிரி அழகான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். இன்ஃபேக்ட் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கூட கிடைக்குங்க. எஸ், இப்போ வந்து நான் போயிட்டு குக்கிங் வந்து செய்யணும், குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஒன் பாட் மீல் வத்தக்குழம்பு வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறமா புடலங்காய் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜில், புடலங்காய் பொரியல் வந்து பண்ணிடலாம். வாங்க நம்ம வந்து சமையல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன் பாட் வத்தக்கழுவு சாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் கடுகு வந்து போட்டிருக்கேன். கடுகு வந்து வெடிச்சதுக்கு அப்புறமா வெந்தயம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மணத்தக்காளி, என்கிட்ட சுண்டைக்காய் இல்லை இருந்திருந்தால் அதையும் வந்து சேர்த்துருப்பேன். கெட்டி பெருங்காயம், அதுவும் வந்து ஒரு ரெண்டு சின்ன பீஸ் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ரொம்ப வந்து மணத்தக்காளி சேர்க்கக்கூடாது, சரியா இல்லாட்ட கசந்து போயிடும். துவரம் பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் 10-15 எவ்வளோ வேணுமோ தாராளமாக அள்ளி போடலாம், நல்லாயிருக்கும் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம். அப்புறமா வரமிளகாய் 2 இல்லை 3 வந்து போட்டுக்கோங்க, சரி அவங்களோட மிளகாய் பொறுத்து நீங்கள் வந்து போடலாம். அதுக்கப்புறமா குழம்பு வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை, மிளகா குழம்பு பொடி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து காயில் வந்து அவரைக்காய் வந்து சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் காயே இல்லாமல் கூட நீங்கள் இந்த வத்தக்குழம்பு சாதத்தை வந்து செய்யலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து போடுறேன். அதுக்கப்புறமா நீட்டுக்கே வந்து குழம்புக்காக புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன்ல, அதை ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நான் வெளியில் வச்சுட்டு குழம்பு செய்யறதே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 கப்பு சாதம் வந்து எடுத்துருக்கேன், சரியா? 1/2 கப்பு சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவாகவே வந்து தண்ணி விட்டேங்க. 4.5 கப்பு வந்து தண்ணி விட்டு நல்லா குழையமாக வந்தால் தான் நல்லாயிருக்கும்.
வத்தக்குழம்பு சாதம் வந்து நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும். நான் வந்து 5 விசிலுக்கு வந்து வச்சேன் நல்லா குழஞ்சி வரட்டும் அப்படின்னு. இங்கே 4 விசிலில் கூட எடுக்கலாம். நான் வந்து புடலங்காய் பொரியல் வந்து பண்ணுறேங்க. நான் பண்ணுற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். புடலங்காயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 புடலங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன், ஒரு மீடியம் சைஸ் புடலங்காய். அதை வந்து அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு சுச்சுதான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன். புடலங்காய் பொரியலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெயில் வந்து கடுகு வந்து போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து உளுத்தம் பருப்பை வந்து சேர்ப்போம். அதுக்கப்புறம் பெருங்காயம், 2 பச்சை மிளகாய் வந்து வகுத்து போட்டிருக்கேன். நீங்க வந்து வரமிளகாய் வந்து சேர்க்காதீங்க, சரியா? அது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். கருவேப்பிலை வந்து 2-3 கிள்ளி வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச புடலங்காய போட்டுட்டு மஞ்சள் பொடி வந்து போட்டிருந்தேன் இந்த ஸ்டேஜ்ல. கடலைப்பருப்பை வந்து நல்லா ஊற விட்டுட்டு வேக விட்டு வச்சிருக்கேன். இந்த பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. அதை வந்து நம்மளோட இதுல வந்து சேர்த்துடலாம். இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 60% வந்து வெந்துருச்சு, மீதி இருக்கிற 20-30% வந்து புடலங்காய் காயோட சேர்த்து வந்து வேகும், சரியா? சேர்ந்து ரெண்டும் வந்து வெந்துடும். கொஞ்சம் வந்து சால்ட் வந்து சேர்க்கிறேன், தேவைக்கேற்ற உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இவ்வளோ தெரியுது இல்லை, வெந்ததுக்கு அப்புறமா கம்மியாயிடும். தண்ணி வந்து தெளிச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்குவோம். கலர் மாறாம அப்படியே இருக்குங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? இது பாருங்க, வெந்துருச்சு. வெந்த உடனே சுருண்டு போயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து தேங்காய் வந்து போடுறேன். தேங்காய் துருவலை வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பெரட்டிட்டு இறக்கி வச்சிடலாம். இதுல நீங்க வெங்காயம் வேணும்னாலும் இங்க தாளிக்கும் போது வெங்காயத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம். ஆனா நீங்க வரமிளகாய் வந்து சேர்க்காதீங்க, பச்சை மிளகாலேயே செய்யுங்க. கலர் மாறாம இந்த மாதிரி கிரீனா சூப்பரா வந்துடும், ஓகேவா? இப்போ வத்தக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, குழச்சு விடுறேன். இந்த சாதம் ஒத்தையா இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா அதுவும் பாத்தீங்கன்னா குழஞ்சு நல்லா வந்துடும். அண்ட் புடலங்காய் பொரியல் இதெல்லாம் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நேற்று பண்ண சட்னியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சட்னி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஹோப் இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, என்னோட பிளாக் வீடியோ பார்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை, டேக் கேர், ஆல்வேஸ் பி ஹாப்பி, பி பாசிட்டிவ்.